வணக்கம் நேயர்களே, நேரலை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். திரு அமிர்தலிங்கம் அவர்களுடைய 85வது ஆண்டு நினைவு தினம் வருகிறது. எதிர்வரும் 26ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி, திரு அமிர்தலிங்கம் அவர்களுடைய பங்களிப்பை, தமிழ் மக்களுக்கான பங்களிப்பை, அவர்களுடைய அரசியல் தியாகம் தொடர்பான விடயங்களை நாம் பேச வேண்டும். ஏன், ஒரு வரலாற்றின் மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வரலாறு மறக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தமிழ் மக்கள் மத்தியில் இந்த வரலாறு தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டிய ஒன்று என்று அமிர்தலிங்கம் தொடர்பாக அவருடைய அறிவை, ஆற்றலை வியந்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனைய இளைஞர்களுக்கு இந்த வரலாறு தொடர்பாக ஒரு மர்மமாகவே இருக்கிறது. அவர் ஏன் மறக்கடிக்கப்பட்டார் என்பது ஒரு கேள்விக்குறியாகும். இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் நாம் திரு அமிர்தலிங்கம் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அல்லது அவரை பார்த்து வியந்த இரண்டு முக்கியஸ்தர்களோடு அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் மாலி, பத்திரிகையாளர், நாளிகை மற்றும் அஞ்சல் பத்திரிகை. வணக்கம் மாலி. வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர், லண்டன் கிளையின் தலைவர், முன்னாள் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய வேட்பாளர் சட்டத்தரணி ரத்னசிங்கம் அவர்கள். வணக்கம் ரத்னசிங்கம். வணக்கம். இங்கே திரு அமிர்தலிங்கம் அவர்களினுடைய அரசியல் பங்களிப்பு எப்பொழுதும் ஆரம்ப காலத்தில் விதந்து போற்றி கொண்டே இருந்தார்கள். எனக்கு தெரிந்த வயது தெரிந்த காலத்திலிருந்து அவருடைய பங்களிப்பு தொடர்பாக அரசியலில் விதந்து போற்றி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு திடீரென்று அவருடைய பேச்சு நின்றுவிட்டது. அமிர்தலிங்கத்தினுடைய பங்களிப்பு, தமிழர் விடுதலை கூட்டணியில் அமிர்தலிங்கத்தினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது திரு ரத்னசிங்கம்? பொதுவாக திரு அறிவாளர் அமிர்தலிங்கம் அவர்களை விவரிப்பதாயிருந்தால், ஒரு பாரம்பரிய அரசியல் நடைமுறையில் இருந்து மிலிட்டன்ஸ் பாலிட்டிக்ஸ் வருகிற காலத்தில் ஒரு டிரான்சிஷனல் பீரியட்லேயே அவர், அதாவது அரசியல் முறை மாறுகின்ற காலகட்டத்திலே மிகவும் துணிச்சலாக செயல்பட்டு ஒரு பெரிய அரசியல்வாதி. அவர் மிகுந்த தீர்க்க தரிசனத்துடன் தான் செயல்பட்டிருந்தார். தமிழர்களுடைய உள்ள அரசியல் கட்சிகள் பிரிந்து செயல்படுவதனால் அதை சிங்களவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார் என்பதற்காக இரு துருவங்களாக இருந்த தமிழ் காங்கிரஸையும் தமிழரசு கட்சியையும் இணைத்து அதிலே மிகவும் வேகமாக செயல்பட்ட திருவாளர் அமிர்தலிங்கம் தமிழரசு கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த சக்தியாக விளங்கினார். அதேபோல் தமிழ் காங்கிரஸில் திருவாளர் சிவசிதம்பரம் அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக மக்களிடையே மதிக்கப்பட்டிருந்தார். இந்த இரு தலைவர்களும் தங்களுடைய சுய விருப்பங்களை பின்வைத்துவிட்டு தமிழர்களின் ஒற்றுமைக்காக தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கினார்கள். அவர்கள் இருவரும் செயலாளர்களாக செயல்பட்ட பட்சத்தில் மூன்று தலைவர்களை உருவாக்கினார்கள். திருவாளர் செல்வநாயகம், திருவாளர் பொன்னம்பலம், திருவாளர் தொண்டமான் ஆகிய மூவரையும், ஏனெனில் இலங்கை தமிழர்கள் மாத்திரமில்லை இந்திய தமிழர்களையும் சேர்த்து செயல்பட வேண்டும் என்ற முன்னோக்கு அவர்களுக்கு இருந்தது. அப்படியாக செயல்பட்டவர் பொழுது படிப்படியாக அரசியலிலே அவர் பல இக்கட்டான நிலைகளை சந்தித்தும் வெற்றிகரமாக அதை நேர்கொண்டு உழைத்தார். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னீர்கள். என்ன, இரண்டு விடயங்கள். ஒன்று, அரசியல் ஒரு பாரம்பரிய அரசியலில் இருந்து ஆயுத போராட்ட அரசியலுக்கு இந்த தமிழ் அரசியல் வரும் பொழுது அவர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்ற விடயம் முக்கியமான விடயம். ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை, ஒரு பாரம்பரிய அரசியல இருந்து எப்படி ஒரு ஆயுத போராட்டத்துக்குள்ள இந்த அரசியலை கொண்டு போறது என்ற ஒரு பிரச்சனை ஒன்று அந்த காலத்தில் இருந்தது. திரு மாலி, அவருடைய பாராளுமன்ற பங்களிப்பை நீங்கள் நேரடியாக கண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் பாராளுமன்ற பத்திரிகையாளராக இருந்திருக்கிறீர்கள். அந்த பங்களிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? திரு ரத்னசிங்கம் அவர்கள் குறிப்பிட்ட விதத்திலே இலங்கையினுடைய அரசியல் பாரம்பரியம், அரசியல் வரலாறு ஒரு சாத்வீக நடைமுறைகளில் இருந்து ஒரு தீவிரவாத ஆயுத போராட்டத்துக்கு மாறுகின்ற அந்த ஒரு காலகட்டத்திலே தான் அமிர்தலிங்கம் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தார். உண்மையிலே அது மிக சிக்கலான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே தான் அவரை நான் மிக அருகிலே, மிக அனித்தாக அவரை, அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை மிக அனித்தாக பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த காலகட்டம் உண்மையிலே அமிர்தலிங்கத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே அவரை ஒரு சிறந்த, ஒரு முதிர்ந்த, தேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக நிலைப்படுத்திய ஒரு காலமும் அது.
இலங்கையிலே உள்ள அரசியல் தலைவர்களிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவர் ஒருவராக கணிக்கப்படக்கூடிய விதத்திலே அவர் அந்த காலகட்டத்திலே மிளிர்ந்து கொண்டிருந்தார், வளர்ந்து கொண்டிருந்தார். இலங்கை அந்த 77 தேர்தலிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாரிய தோல்வியை தழுவி தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு பிரதான எதிர்கட்சியாக வருகின்ற ஒரு எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்த அந்த நேரத்தில் யார் எதிர்கட்சி தலைவராக யாரை நியமிப்பது என்ற கேள்வி எழுந்த வேளையிலே அதற்கு முன்னர் அந்த ஸ்ரீமாவோ ஆட்சி காலத்திலே திரு ஜே ஆர் ஜெயவர்தனா அந்த பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவரை ஒரு மாடலாக ஒரு மாதிரியாக வைத்து நான் 76 தொடக்கம் இலங்கை பாராளுமன்றத்திலே இளநாடு பத்திரிகையான நிருபராக இருந்தேன். அப்போது அந்த அந்த முன்னே ஸ்ரீமாவோ அரசாங்கத்தினுடைய பிற்கால பகுதியில் 76 சுமார் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டுக்கு மேலாக நான் அந்த பாராளுமன்ற நடைமுறைகளை அவதானித்ததிலே ஜேஆர் தான் என்னுடைய ஒரு ரோல், அந்த எதிர்கட்சி தலைவருக்கான ஒரு மாதிரியாக இருந்தார். அப்போ அவரை நினைத்து பார்க்கையிலே, அவரை வைத்து பார்க்கையிலே உண்மையிலே எனக்கு அமிர்தலிங்கத்தை விட திரு சிவசிதம்பரம் தான் அந்த பதவிக்கு பொருத்தமானவர் என்று அந்த அபிப்பிராயம் என்னிலே உண்மையிலே மிக தீவிரமாக இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கிறேன் திரு சிவசிதம்பரம் அவர்களிடம் நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற ரீதியிலே கூட நான் பேசியிருக்கிறேன். ஆனால் திரு சிவசிதம்பரம் அவர்கள் உண்மையிலே அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர், அரசியல்வாதி என்பதற்கு மேலாக ஒரு சிறந்த மனிதர். அவர் முற்றுமுழுதாக அவருக்கு எந்த விதமான ஒரு மாற்று எண்ணமும் இருக்கவில்லை. அமிர்தலிங்கம் தான் அதற்கு உரியவர், அவர் தான் தலைவர் என்றதிலே அவர் எந்த சலனமும் இல்லாமல் முழு 100% மன சம்மதத்தோடு தான் அவர் இருந்தார். முற்றாக அவர் மறுத்தார். ஆனால் அதிலே உண்மையிலே நான் நினைத்தேன் உண்மையிலே அது ஒரு சரியான ஒரு முடிவு. அந்த அவர் அந்த பாராளுமன்றத்திலே நடந்த நிகழ்வுகளை பார்க்கையிலே பார்க்கும்போது உண்மையிலே அமிர்தலிங்கத்தை தவிர வேறு எந்த ஒரு தலைவரும் அப்படி ஒரு நிலைமையை சமாளித்திருப்பார்களா என்பது மிக கடினம். உண்மையிலே அவருடைய அரசியல் வரலாற்றிலே தனக்குடிய தமிழ் மக்களுடைய பொறுப்பை, தான் ஏற்றிருந்த பொறுப்பை அந்த மனிதர் மிக சிறப்பாக ஏற்று நடத்தினார் என்றுதான் நான் கூறுவேன். திரு மாலி அவர்கள் கூறினது மிகவும் உண்மை. திருவாளர் சிவசிதம்பரம் அவர்கள் தமிழ் காங்கிரஸிலே இருந்து வந்தவர். அந்த கூட்டணி உருவாக்கப்பட்ட காலத்திலே தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள்தான் கூடுதலாக இருந்தார்கள். திருவாளர் சிவசிதம்பரம் அவர்கள் வயதிலும் திருவாளர் அமிர்தலிங்கத்தை விட கூடுதலாக இருந்தார். தமிழிசை கட்சியில் இருந்தவர்கள் கூட சில பேர் திரு சிவசிதம்பரம் அவரை எதிர்கட்சி தலைவர் பதவி ஏற்குமாறு வற்புறுத்தினார்கள். அப்படி இருந்தும் திருவாளர் சிவசிதம்பரம் அவர்கள் பெருந்தன்மையாக இந்த பதவிக்கு உரியவர் தன்னை விட திருவாளர் அமிர்தலிங்கம் தான் தகுதியானவர் என்று பெருந்தன்மையாக அவருடைய பெயரை அந்த பாராளுமன்ற குழு கூட்டத்திலே பிரேரித்து அவரை எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டார். பின்னோக்கி பார்க்கும் பொழுது இரு தலைவர்களுக்களையும் இருந்த ஒற்றுமையை எடுத்து நான் மிகவும் சந்தோஷப்படுவதும் உண்டு, வியப்பதும் உண்டு. ஒருவருக்கொருவர் மிகவும் மதிப்புரியவராக இருந்தார். திருவாளர் அமிர்தலிங்கம் அவர்கள் சிவா ஐயா என்று கூப்பிடுவார். சிவசிதம்பரம் அவர்கள் திருவாளர் அமிர்தலிங்கம் அவர்கள் இளமை என்றபடியே அமிர என்று கூப்பிடுவார். அவர்கள் 72 முன்பாக பூனையும் நாயும் போல் இருந்தவர்கள். அதற்கு பிற்பாடு எவ்விதமாக தமிழர்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்டார்கள், தமிழர்களுடைய அரசியல் விமோசனத்துக்காகவே அவர்களுடைய ஒவ்வொரு மூச்சும் செயல்பட்டிருந்தது. இப்போ பாராளுமன்றத்தில் அவருடைய பங்களிப்பில் முக்கியமாக ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கா அவர்களுக்கும் அமிர்தலிங்கத்துக்குமான அந்த அந்த தொடர்பு அல்லது அந்த உறவு, அந்த அரசியல் ரீதியான ஒரு மாற்றம், அதை நீங்கள் அந்த நேரம் நீங்கள் எப்படி அவருடைய அந்த அரசியல் எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்திலே அவருடைய பாராளுமன்ற உரைகளிலே ஒரு 3-4 சம்பவங்கள், உரைகள் மிக மிக முக்கியமானவர், வரலாற்று முக்கியமான உரைகள். ஒன்று, முதலாவது இலங்கையிலே இலங்கையினுடைய அரசியலமைப்பை ஜனாதிபதி ஆட்சி முறைக்கான ஒரு அரசியலமைப்பாக மாற்றுவதற்கான ஒரு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த அரசியலமைப்பு திருத்தத்திலே தமிழர் விடுதலை கூட்டணி பங்கு பெறவில்லை அந்த விவாதத்திலே. ஆனால் அந்த விவாதத்திலே தாம் ஏன் பங்கு பெறவில்லை என்பதை விளக்குவதற்காக திரு அமிர்தலிங்கம் அவர்கள் ஒரு நீண்ட உரையை ஆற்றினார். உண்மையிலே அது அந்த பாராளுமன்ற வரலாற்றிலே நான் நினைக்கிறேன் 5 மனத்தியாலங்களுக்கு மேல் அவர் உரையாற்றினார். அப்பொழுது எது பிரதமராக இருந்தவர் பிரேமதாஸ். அமிர்தலிங்கத்தினுடைய இந்த சாதனையை, இது ஒரு அந்த பாராளுமன்ற வரலாற்றிலே அது ஒரு சாதனையாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக
திரு பிரேமதாசா ஐந்தரமணத்தியாலங்கள் பேசினார் அவருடைய அந்த சாதனையை முறியடிப்பதற்காக. ஆனால் அதிலே அப்பொழுது அந்த பாராளுமன்றத்திலே சபாநாயகராக இருந்தவர் ஆனந்தத்து செடி அல்விஸ், அவர் திரு அமுதலிங்கம் அவர்கள் ஆனந்த சிறி அல்விஸ் ஒரு பத்திரிகைக்காரன், மிகச்சிறந்த ஒரு பாராளுமன்றவாதி. திரு அமுதலிங்கம் தன்னுடைய அந்த பேச்சை முடித்து அமர்ந்த போது அந்த பாராளுமன்ற செயலாளரிடம் ஒரு நோட், ஒரு குறிப்பை எழுதி கொடுத்ததை நாங்கள் பத்திரிகை கலரில் இருந்து பார்த்தோம். பார்த்து அதை அமுதலிங்கம் அவர்கள் வாங்கி பார்த்த பின்னர் சபாநாயகரை பார்த்து ஒரு புன்சிரிப்பொன்று சிரித்தார். நன்றி என்ற உணர்வோடு ஒரு எங்களுக்கு அது பட்டது. அந்த பின்னர் அந்த பாராளுமன்ற அமர்வு முடிந்த பின்னர் திரு அமுதலிங்கம் அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்று என்ன அந்த நோட், அந்த குறிப்பு என்ன என்று கேட்டபோது அவர்கள் காட்டினர். ஏனென்றால் இந்த அருமை வாய்ந்த இந்த உரைக்கு தலைமை தாங்க கிடைத்ததைட்டு நான் பெருமைப்படுகிறேன் என்று அந்த சபாநாயகர் அந்த துண்டிலே குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே இது மிக முக்கியமான விஷயம். மற்றது விடுதலை, தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்வதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது நினைக்கிறேன் ஜே ஆர் ஜெயவர்தனா பிரதமராக இருந்தார். பாராளுமன்றத்திலே மிகச்சிறந்த சட்ட அறிஞர்கள் லலிதா துளந்தவல்லி, காமினி திசாநாயக்கா போன்ற சட்ட வல்லுநர்கள் பலர் மந்திரிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு முன்னர் எப்போதும் இல்லாத ஒரு வேடிக்கையான பாராளுமன்றம் அது. என்னவென்றால் பொதுவாக பாராளுமன்றத்திலே ஒரு பக்கத்திலே அரசாங்க கட்சியும் மற்ற பக்கத்திலே எதிர்கட்சியும் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் ஒரு மிக குறுகிய எதிர்கட்சி என்ற காரணத்தினாலே அரசாங்க உறுப்பினர்கள் இவர்களுக்கு முன்னும் பின்னுமாக இருப்பார்கள். அப்போது அங்கு எழுகின்ற கூச்சல்கள் அந்த சபை முழுவதும் எழும். அப்போ அவற்றையெல்லாம் ஒரு சமாளிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைகள் எல்லாம் இவர்களுக்கு இருந்தது. அப்படி அந்த விடுதலை புலிகளை தடை செய்வதற்கான அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது உண்மையிலே அது அந்த விவாதம் திரு அமுதலிங்கம் அவர்கள் ஒரு கத்தி மேலே நடக்கின்ற மாதிரியான ஒரு விவாதம். நிச்சயமாக அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுவும் அந்த பாராளுமன்ற நிலையக் கட்டளைகளை ரத்து செய்து அந்த விவாதம் இரவு முழுக்க, முழு இரவு மிகச்சிறந்த உரைகளிலே ஒன்று. அவர் யாரையும் விடுதலை புலிகளையும் காட்டி கொடுக்காமல் தன்னையும் அதிலே காட்டி கொடுக்காமல் மிக சிரமத்தோடு அந்த உரையை ஆற்றியிருந்தார். அது அவருடைய அந்த பாராளுமன்ற கட்டத்திலே ஒரு மிக முக்கியமான உரை. இது தவிர திரு சினிமா அவர்களுடைய குடியியல் உரிமையை ரத்து செய்வதற்கான அந்த அன்றைய தினத்திலே அது அரசாங்க உறுப்பினர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் போல அமைந்த ஒரு நிகழ்வு அது. அதிலே உண்மையிலே முன்னே இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே பொதுவாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே தான் தமிழர்கள் கூடுதலான கஷ்டங்களை அனுபவித்து அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, சினிமாவினுடைய காலத்திலேயே நடந்திருக்கிறது. ஆனால் அந்த சபையிலே அவருக்காக வாதாடிய இருவர் அமுதலிங்கமும் சிவசிதம்பரமும், பிறகு அந்த அந்த அன்றைய தினத்திலே அவர் திருமாவை உரையாற்றுகின்ற போது உண்மையிலே அவர் ஒரு கண்ணீர் சொட்டி அவர் இந்த இருவருக்கும் நன்றி தெரிவித்தார். அது எனக்கு இப்போதும் அது நல்ல என் கண்ணிலே தெரிகிறது. அந்த அந்த அப்படி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அவர் குடியியல் உரிமைகள் நீக்கப்பட்ட பின்னர் அந்த சபையிலே இருந்து அவர் வெளியேற விடாமல் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சூழ்ந்து கொண்டு அவருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிக் கொண்டு அவர்கள் உண்மையிலே அந்த சபையை விட்டு அவர் வெளியேற முடியாத நிலைமையிலே இருந்தார். அப்பொழுது திரு சிவசிதம்பரம், யாழ்ப்பாண எம்பியாக இருந்த திரு யோகேஸ்வரன், அமுதலிங்கம் இவர்கள் மூன்று பேரும் சிறிமாவை எஸ்கோர்ட் பண்ணி அவரை பாதுகாப்போடு அழைத்து சென்று காரில் ஏற்றி விட்டார்கள். இது தவிர இன்னும் மிக ஒரு அருங்கடி அரசியல் வரலாற்றிலே மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம். ஜேஆர் இலங்கையிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஜேஆர் அரசாங்கமும் அரசாங்கம் பதவிக்கு வந்த காலத்திலே இந்தியாவிலே இந்திரா காந்தியினுடைய அரசாங்கம் தோல்வியுற்று மொராஜி தேசாயினுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்தது. பொதுவாக சொல்வார்கள் சிறிமாவு குடும்பத்துக்கும் இந்திரா காந்தி நேரு குடும்பத்துக்கும் ஒரு உறவு எப்போதும் இருக்கிறது என்ற அந்த உணர்விலே இந்த இரண்டு அரசாங்கங்களும் ஜேஆர் ஜெயவர்தனாவும் மொராஜி தேசாயையும் தங்களுக்கிடையிலே ஒரு மிகுந்த ஒரு உறவை பேணி திரு ஜெயா ஜெயவர்தனாவுடைய அழைப்பிலே மொராஜி தேசாய் இலங்கைக்கு ஒரு விஜயம் செய்தார். அது உண்மையிலே அந்த அவருடைய மொராஜி தேசாயினுடைய விஜயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது. அப்போது தமிழர்களுடைய அந்த பிரிவினை கோஷம் அங்கு எழுந்து கொண்டிருந்த காலம். அந்த இலங்கையிலே தமிழர்களுக்கு ஒரு
அப்படி ஒரு பிரிவினை கோருவதற்கான பிரச்சனை இல்லை என்பதை இந்தியா சொல்ல இந்தியா மூலம் சொல்ல வைக்கின்ற ஒரு விதமாகத்தான் மொராஜி தேசாய் அங்கு அழைக்கப்பட்டார். அந்த காலத்திலே இந்து பத்திரிகையும் தமிழர்களுக்கு எதிராக பல ஆசிரியர் தலையங்கங்களை எல்லாம் எழுதி கொண்டிருந்தது. அந்த ஆசிரியர் தலையங்களை எல்லாம் அப்பொழுது திரு ஆனந்த செட்டி ஆல்வேஸ் தான் அந்த இராஜாங்க அமைச்சுக்கு பொறுப்பாக தகவல் திணைக்களத்துக்கு பொறுப்பான அமைச்சராகவும் இருந்தார். அவர் ஒரு சிறந்த ஒரு டிஎல்விஸ் அட்வர்டைசிங் ஏஜென்சி என்ற ஒரு ஒரு அட்வர்டைசிங் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தவர். அவர் மிக அழகான முறையில் அந்த இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்களை எல்லாம் நல்ல ஒரு அழகான நூலாக கூட வெளியிட்டிருந்தார். அப்படி திரு மொராஜி தேசாய் இலங்கைக்கு வந்த நேரத்திலே இலங்கை பாராளுமன்றத்திலே அவர் உரையாற்றியிருந்தார். அதிலே திரு அமிர்தலிங்கம் எதிர்கட்சித் தலைவர் என்ற ரீதியிலே 5 நிமிஷங்கள் பேசுவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் இதை தவிர திரு மொராஜி தேசாயோடு ஒரு தனிப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு அமிர்தலிங்கத்தினுடைய அலுவலகம் எதிர்கட்சித் தலைவர் அலுவலகம் பல முறை பல தடவைகள் முயன்று எப்படியோ என்னவோ விதமாக எல்லாம் முயன்றார்கள். ஆனால் அவருக்கு அந்த சந்திப்புக்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் உண்மையிலே அமிர்தலிங்கம் அந்த 5 நிமிஷ பேச்சிலே 5 நிமிஷங்கள் தான் பேசினார். நான் நினைக்கிறேன் ஆகக்கூடியது 7 நிமிஷங்கள் பேசியிருப்பார். 10 நிமிஷங்கள் நிச்சயமாக பேசவில்லை. அந்த 7 நிமிஷங்களிலே உண்மையிலே மொராஜி தேசாயனுடைய மனத்தை மாற்றி பிறகு அதன் பின்னர் அந்த பேச்சுக்கு பின்னர் நான் நினைக்கிறேன் 3-4 தடவைகள் அமிர்தலிங்கமும் மொராஜி தேசாயும் சந்தித்து பேசினார்கள். அப்படியொரு அரசியல் திருப்பத்தை அதன் பின்னர் இந்தியாவிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது இந்தியாவுடைய அரசியல் போக்கிலே. இது உண்மையிலே அமிர்தலிங்கத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு சம்பவம். இது ஒரு வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய சம்பவம். இவ்வளவு திறமையான ஒரு அரசியல்வாதிகள் தலைவர்களாக இருந்தும் கூட ஏன் இந்த தமிழர்களுடைய அரசியல் ஒரு முன்னிலைப்படுத்தப்படாத அரசியலாக போய்விட்டது என்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கா? இல்லை, திருவாளர் அமிர்தலிங்கம் அவர்கள் இப்போ நான் திருமாலி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி மொராஜி தேசாயுடன் தொடர்பு கொண்ட மாதிரி 1983 இனக்கலவரத்தின் பிற்பாடு திருவாளர் அமிர்தலிங்கம் அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் மாறு வேஷத்தில் கொழும்புக்கு சென்று அங்கிருந்து இந்தியா சென்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே அவர் போயிருந்த இல்லை நாங்கள் சொல்றது யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு இடையில பிரச்சனை. அந்த சந்தர்ப்பத்திலே அவர் இந்தியா போய் சென்ற பொழுது இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒன்றை கூற வேண்டும். அவர் எனக்கு கூறுவார், தான் முதலாவதாக திருவாளர் செல்வநாயகம் அவர்களுடன் இந்தியா சென்ற பொழுது ஒரு தலைவர் அந்த வயதுப நிலையிலேயும் அவரை மாடியில் அழைத்து கதைத்தார். அவர் இறங்கி வந்து அவரை வரவேற்கவில்லை. ஆனால் திருவாளர் ரமதலிங்கம் அவர்கள் போய் பொழுது அதே தலைவர்கள் விமான நிலையத்துக்கு வந்து வரவேற்றார்கள். ஏனெனில் இந்திரா காந்தி அவரை நேரடியாக அழைத்து விட்டார் என்பதை அறிந்தது. அவர் 83 அந்த விஜயத்தின் பொழுதுதான் இன்று பல இயக்கங்கள் தங்களுடைய ஆயுத போராட்டங்களில் வெற்றி பெற்றது தங்களுடைய வளர்ச்சியையும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமான ஏற்பாட்டை செய்தவர் திரு அமிர்தலிங்கம் என்பது மறைக்கப்பட்ட சரித்திரமாகவே காணப்படுகின்றது. ஏன் அப்படி, என்ன காரணம், ஏன் அப்படி மறைக்கணும்? ஏனெனில் திருவாளர் அமிர்தலிங்கம் அவர்களுடைய ஆளுமை, அந்த ஆளுமையை மற்றவர்கள் சில பேர் அதை தங்களுக்கு பாதகமாக வந்துடுமோ என்று பயப்பட்டதன் காரணமாகத்தான் அவருடைய அரசியல் வரலாறு மறைக்கப்பட்டது. அப்படியா மாலி? இப்ப வந்து திரு அமிர்தலிங்கம் அவர்களுடைய ஆளுமை பிரபாகரனுக்கு பிரச்சனையாக வரும் என்ற காரணத்தினாலா இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிக்குது? இந்த உண்மையிலே வந்து இலங்கை தமிழர்களுடைய தலைவராக இருந்தவர் என்னளவில் உண்மையிலே நான் பேசுவது என்னுடைய மனச்சாட்சியாகத்தான் நான் பேசுகிறேன். அந்த தலைவரை பற்றி உண்மையிலே நாங்கள் எந்த விதத்திலும் அவரை இருட்டடிப்பு செய்வதற்கோ இல்லை மறைப்பதற்கோ எந்த விதமான தேவையும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அது அந்த இனத்துக்கு உண்மையிலே இன்னும் ஒரு பெருமையையும் உந்துதலையும் கூட கொடுக்கக்கூடிய ஒருவராகத்தான் அவர் நிகழ்ந்தார். அது மாத்திரமல்ல, அந்த அரசியல் பாதையை போக்கை பார்க்கின்ற போது அமிர்தலிங்கம் காலம் வரை அந்த இலங்கையினுடைய இலங்கை தமிழர்களுடைய அரசியல் ஒரு படிப்படியாக ஒரு பரிணாம வளர்ச்சியைத்தான் கண்டு வந்திருக்கிறது.
ஆனால் உண்மையிலே அது என்ன விதம் எதற்காக இப்படி உண்மையிலே இது உண்மை இந்த ஒரு இப்படி ஒரு மறைப்பு மறைக்கப்படுகிறது என்பது உண்மை. ஆனால் அது இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூற வேண்டும், எந்த விடுதலை இயக்கத்துக்கும் அவர் எவ்வளவு உதவி செய்தார் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, 1982 முதல் முதலாவதாக திருவாளர் பிரபாகரன் அவர்கள் பாண்டிபஜாரிலே கைது செய்யப்பட்டார். அந்த சம்பவம் நான் இலங்கையில் இருந்தேன். அப்பொழுது பாண்டிபஜாரிலே பிரபாகரனும் இங்கு லண்டனில் தற்பொழுது இருக்கின்ற ராகவன் என்றவரும் செகண்ட் இன் கொமாண்டாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய மோட்டார் பைக்கில் சென்ற பொழுது மறுபுறத்திலே திரு உமா மகேஸ்வரனும் ஜோதிஸ்வரன் என்றவரும் மோட்டார் சைக்கிளில் வந்த பொழுது இரு பகுதியினருக்கும் இடையில துவக்கச்சூடு ஏற்பட்டது. அதன் நிமித்தம் பாண்டிபஜாரில் இருந்த பொதுமக்கள் தான் திரு பிரபாகரன் அவர்களை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள். பிடித்து ராகவனையும் உமா மகேஸ்வரனும் ஜோதிஸ்வரனும் ஆந்திரா பிரதேசத்துக்கு போகும் வழியிலே ஆண்டிப்பூர் என்ற இடத்திலே வைத்து தமிழ்நாட்டு போலீசார் கைது செய்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டு போலீசார்களை சில பேர் கைது செய்வார்கள், ஆனால் அவர்களைப் போல் துப்பறிவதிலும் கட்டிக்காரர்கள் இல்லை. அந்த நிமிடம் அந்த சந்தர்ப்பத்தில் தான் திரு பிரபாகரனுடைய உருவப்படமே வெளியிடப்பட்டதாக இருந்தது. அப்பொழுது ஞாபகம் இருக்கின்றது எனக்கு, மோகன்தாஸ் என்றவர் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்தார். அவர் ஒரு கேரளா மலையாளி, அவர் தான் அந்த படத்தை எடுத்து முதலாவதாக இலங்கைக்கு அனுப்பியிருந்தார். இவர் தான் பிரபாகரன். அந்த சந்தர்ப்பத்திலே தான் அது அந்த பிரபாகரன் பாண்டிபஜாரிலே கைது செய்யப்பட்டார் என்றவுடன் திருவாளர் அமிர்தலிங்கம் அவர்கள் எதிர்கட்சி தலைவராயிருந்தும் உடனடியாக நான் நல்லூரில் வசித்துக் கொண்டிருந்தபோது என்னிடம் வந்து என்னையும் அழைத்து கொண்டு திரு ஞானமூர்த்தி என்ற கூட்டணியை உருவாக்கினதும் பிரபாகரனுடைய உறவினருமான ஞானமூர்த்தி அவர்களிடம் கூட்டி சென்று இன்றும் எனக்கு அந்த சொல் ஞாபகம் இருக்கின்றது, தம்பி உமாமகேசனுடைய நலனை கவனிப்பதற்கு சந்திரஹாசன் இருக்கின்றார் இந்தியாவில், தம்பி பிரபாகரனை தம்பி என்று தான் சொல்லுவார், தம்பியினுடைய நலனை கவனிப்பதற்கு ஒருவருமில்லை, ஆறாவது போக வேண்டும், அவர் என்ன நேரடியாக கேட்பதற்கும் என்னென்ன அந்த காலத்திலே இப்படியானவர் விடுதலை புலிகளுடன் அடையாளப்படுத்துவதே பயங்கரமான நிலையாக இருந்த காலத்தில் அப்பொழுது நேரடியாக கேட்காமல் கேட்டார். அதன் பிரகாரம் நானும் திரு கரியாளன் அவர்களும் இப்பொழுது கனடாவில் இருக்கின்ற சட்டத்தினை அவர்களும் சென்னைக்கு சென்று உரிய ஏற்பாட்டை செய்து அங்கு ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு லாயரை வைத்து அவருக்கு பிணை எடுக்க இருந்தது. அந்த சமயத்திலே நாங்கள் போன பொழுது எம்ஜிஆர் தான் முதல் மந்திரியாக இருந்தார், அவரை சந்திக்க முயற்சித்தோம், அவர் சந்திக்க மறுத்துவிட்டு அவர் சொன்னார் என்னை சந்தித்தால் வெளியில் வந்துவிடும், பியு சண்முகம் என்றொரு பாவு சண்முகம் என்று தான் ஹோம் மினிஸ்டராக இருந்தார், அவரை சந்தியுங்கள் நான் இவர்களுக்கு பிணை ஏற்பாடு செய்கிறேன் என்று. அந்த சந்தர்ப்பத்தில் நானும் கரியாளர்களும் பியு சண்முகம் அவர்களை சந்தித்தோம், திரு கருணாநிதியை சந்தித்தோம். அந்த இன்னும் ஞாபகம் இருக்கின்ற திரு கருணாநிதி அவர்கள் கூறினார், ஒரு கோடி பணம் கொடுத்து கூட பிரபலிக்கம் பண்ண முடியாத இந்த தமிழர்கள கோரிக்கையை இவர்களுடைய கைது பிரபலிக்கம் செய்துவிட்டது, இப்பொழுதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கே விடுதலை புலிகள் இயக்கம் கொண்டிருக்கின்றது, தமிழர்களுக்கு தனி இளம் கோரி செயல்படுகிறார்கள் என்றது வெளிவந்திருக்கிறது விட்டார். என்னத்துக்கு நான் இதை திரும்ப கூற விரும்புகிறேன் என்றால், திருவாளர் அமிர்தலிங்கம் அவர்கள் திரு பிரபாகரனில் எவ்வளவுக்கு மதிப்பையும் நம்பிக்கையும் வைத்திருந்தார், அவர் கைது செய்யப்பட்டவருடன் அவர் ஒரு துடித்த துடிப்பையும் என்னும் என் கண் முன்னால் நிற்கிறேன். என்னிடம்தான் திரு அமிர்தலிங்கம் அவர்கள் பட்டுக்கோட்டையில் இருந்து தன்னுடைய காரில் வந்து என்னை நல்லூரிலே ஏற்றி கொண்டு வெள்ளவட்டத்திரைக்கு போய் இதை கதைத்து நாங்கள் போவதற்குரிய ஏற்பாட்டை செய்திருந்தோம். சரி, இல்லை ஒன்று நான் கூற நினைக்கிறேன், இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு முன்னர் சில தினங்களுக்கு முன்னர் சில தினங்கள் இல்லை சில மாதங்களுக்கு முன்னர் நான் பிரபாகரனை மதுரையில் சந்தித்திருந்தேன். அப்பொழுது ஆனால் அந்த நேரத்திலே அவர் அமிர்தலிங்கம் மீது அவருக்கு சில அரசியல் ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும் மிகுந்த பாசம் வைத்திருந்ததை நான் உணர்வேன். ஆனால் இப்படி ஒரு பாண்டிச்சேரியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் நடக்கும் என்றதை பிரபாகரன் உண்மை நிச்சயமாக அப்போது என்னிடம் தெரிவித்தார். அது தெரிவித்து சில தினங்களில் அந்த சம்பவம் நடைபெற்றது. ஆனால் நான் கூற விரும்புகிற விஷயம் என்னவென்றால், இங்கே பாண்டி பசார் இங்கே இந்த பொதுவாக இந்த பிற்காலங்களில் அரசியல் நடத்தியவர்கள்
இதில் ஒன்றும் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. அரசியல் திரு அமிர்தலிங்கம் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நடத்தினார்கள் என்பதிலே ஒழிப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இங்கே பொறுப்பாக இருந்து நடந்தவர்களை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். லண்டனில் அந்த பொறுப்பாக அவர்கள் உண்மையிலே அவர்களுடன் பேசிய வேளைகளை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரடியாக திரு அமிர்தலிங்கத்துடன் எந்த விதமான பரிச்சயமே இல்லை. ஆனால் அவர் மீது வெறுப்பு இருக்கிறது. அது மாத்திரமில்லை, இப்போது அரசியல் நடத்தி இங்கே அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர்களிடம் கூட நான் இதை பற்றி பேசிய போது அவர்களுக்கும் கூட அவரை பற்றி தெரியாது. ஆனால் இல்லை, இந்த வெறுப்பு வந்து ஏன் உருவாகியது என்று ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? தொடர்ச்சியாக பேசுவோம். இப்பொழுது இடைவேளை மாலி மற்றும் சட்டத்தரணி ரத்னசிங்கம் ஆகியோர் எங்களோடு இருக்கின்றார்கள். தொடர்ந்து பேசுவோம் இப்பொழுது இடைவேளை. தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக, அமிர்தலிங்கம் அவர்களுடைய நினைவு தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக இன்றைய நேரலை நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. சட்டத்தரணி ரத்னசிங்கம் மற்றும் நாளிகை ஆசிரியர் மாலி எங்களோடு இருக்கின்றார்கள். இந்த இடத்துல எங்க இந்த பிரச்சனை வருது? இப்ப விடுதலை புலிகளுக்கும் அமிர்தலிங்கத்துக்குமான பிரச்சனை எங்க வருது மாலி? ஏன் வருது? அரசியல் என்றுதான் நினைக்கிறேன். பொதுவாகவே ஒரு பயம் அல்லது எண்ணம் இருந்தது என்று கூறலாம். ஒரு இதில் ஆயுத போராட்டம் எப்படி எவ்வளவு தூரம் நடந்து ஒரு அரசியல் தீர்வு என்று ஒன்று வருகின்ற வேளையிலே அதற்கு பின்னர் அநேகமாக இந்த தமிழ் பாரம்பரிய அரசியல்வாதிகள் அந்த இடத்தை கைப்பற்றிக் கொள்வார்கள் என்ற ஒரு பயம் வந்து விடுதலை புலிகளுக்கு இருந்தது என்று பொதுவாக சொல்லலாம். அடுத்தது வந்து இப்ப முக்கியமாக திரு ரத்னசிங்கம் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆரம்ப காலத்தில் இவர்கள் அந்த பாரம்பரிய அரசியலில் இருந்து விடுதலை ஆயுத அரசியலுக்கு மாறுற நேரத்தில் இது ஒரு ஒரு கத்தி மேல நடக்கிற ஒரு விஷயமாக அவருக்கு பட்டதா? என்னை பொறுத்தவரையிலே அநேகமான ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் தமிழர்களே ஒரு குணம் இருக்கின்றது, மற்றவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதாக. நான் இன்று வெளிப்படையாக கூற முடியும் துணிவாக திருவாளர் செல்வநாயகத்தை விட நான் திருவாளர் அமிர்தலிங்கத்தை ஒரு பெரிய அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் வந்து திருவாளர் செல்வநாயகம் அவர்கள் ஒரு தெளிந்த நீரோடையில் அரசியல் நடத்தினார்கள். கன்வென்ஷனல் பாலிடிக்ஸில் அவர் தலைவராக இருந்தார். ஆனால் அவருக்கு அந்த கன்வென்ஷனல் பாலிடிக்ஸில் அதாவது பாரம்பரிய அரசியலில் கூட உறுதுணையாக இருந்தவர் திரு அமிர்தலிங்கம் அவர்கள். அவருடைய பிரச்சார வேட்கையினால்தான் தமிழர் கட்சி வளர்ந்தது என்பதை இருவரும் மறக்க முடியாது. அதே சமயம் அந்த தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்ட பொழுது இளைஞர்களுடைய வேகம் கூடின பொழுது கூட அதை சமாளிக்கக்கூடிய தகுதி திருவாளர் அமிர்தலிங்கத்திடம்தான் இருந்தது என்பதை இவரும் மறக்க முடியும். நீங்கள் நினைக்கிறீங்களா, ஒரு இந்த விஷயங்கள் எல்லாம் அவதானித்துக் கொண்டு வருகின்ற நீங்கள் நினைக்கிறீங்களா அமிர்தலிங்கம் அடுத்த கட்டத்துக்கான இந்த ஆயுத போராட்டம் தமிழீழம் தொடர்பான விடயங்கள்ல அவர் ஆயுத போராட்டத்துக்கான முனைப்பை காட்டினது தவறு என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் ஆயுத போராட்டத்துக்கான முனைப்பு அதுதான் நாங்கள் பிழைபடுகின்றோம். ஏனெனில் அவர் வந்து ஆயுத போராட்டத்துக்கான முனைப்பை காட்டுகிற பட்சத்திலே இந்தியாவுடன் அவருக்கு உரிய ஏற்பாடு இருந்தது. அதை சொல்லுவார்கள், இந்திய அரசாங்கம் சிங்கள அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்து அரசியல் தீர்வைத்தான் எடுப்பதற்கு எதிர்பார்த்திருந்தது இல்லாமல் சிங்களவர்கள் தமிழ்நாட்டை தந்தாலும் இந்தியர்கள் தமிழ்நாட்டை தமிழ் இல்லத்தை தருவதற்கு விரும்ப மாட்டார். அந்த ரியாலிட்டி அவர் உணர்ந்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அவர் செயல்பட விரும்பினார். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் எங்களுடைய தமிழ் தாயகம் சுருங்கி கொண்டு வந்துவிட்டது. அவர் தூர நோக்குடன் செயல்பட்டார். வடக்கு கிழக்கு அடைத்து தமிழ் தாயகம் என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டு அதன் பிற்பாடு அதிகாரத்தை மேற்கொள்வதன் மூலம் தாயகத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். தாயகத்தை சுருங்க வைத்து தாயகத்தை இழந்ததன் பின்பு என்ன அதிகாரம் வந்தாலும் என்ன பிரயோசனம் என்பதை அவர் முன்பே உணர்ந்திருந்தார். இன்று அந்த அவருடைய அரசியல் தூர நோக்கு வெளிப்படையாக தருகின்றது. ஏனெனில் உங்களுக்கு மீண்டும் கூறுவதாக இருந்தால் ஐபிகே வந்த பொழுது திருவோணமலை தமிழ் மாகாணமாகவே செயல்பட்டிருந்தது. அங்கிருந்த சிங்கள
தலைவர்கள் எல்லாரும் வெளியேறினார்கள். அந்த கிழக்கு மாகாண கூட அப்பொழுது கூடிய தமிழ் மக்களை கொண்ட மாகாணமாக செயல்படக்கூடியதாக இருந்தது. இன்று இந்த வரும் தேர்தலில் எங்களுடைய தமிழ் மக்கள் குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குரிமையின் பிரகாரம் அரசாங்கத்திற்கு சாதகமாக கூட ஏற்படக்கூடிய நிலை ஏற்படலாம். தமிழர்கள் துணிவாக செயல்படாவிட்டார். இப்ப வந்து பிரபாகரன் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் அமிர்தலிங்கத்தை பார்த்து பயந்தார். அப்படி நான் கூறவில்லை. என்னுடைய அந்த கூற்றை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது திருவாளர் அமிர்தலிங்கம் அவர்களுடன் நாங்கள் கலக்கின்ற பொழுது பங்களாதேஷ் விடுதலையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் முக்தி பஹ்னியையும் அந்த முஜிபுர் ரஹ்மானுடைய தலைமையும் மிலிட்டன்ஸும் செப்பரேட்டாக இருந்தது. அரசியல் தலைமை ஒரு புறம் இருந்தது, ஆயுத தலைமை ஒரு புறம் இருந்தது. அதில் தமிழ் மக்கள் தவறப்பட்டார்களோ என்று இப்பொழுது ஹைன்சைட்ல இப்பொழுது பின்னோக்கி பார்க்கும் பொழுது ஆராய வேண்டி இருக்கின்றது. எனில் அரசியல் தலைமை ஒரு பக்கம் இருக்க வேண்டும், ஆயுத போராட்டம் ஒரு பக்கம் இருக்க வேண்டும். அந்த நிலைப்பாடு இருந்தபடியாகத்தான் பங்களாதேஷிலே முஜிபுர் ரஹ்மானுடைய தலைமையிலே முக்தி பஹ்னி தமிழ் தனி நாட்டை பெறக்கூடியதாக இருந்தது. அதில் இப்பொழுது ஹைன்சைட்ல பார்க்கும் பொழுது நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று கூட நினைக்கக்கூடிய தாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு இவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக பின்னர் பலம் விளைந்தது. ஆனால் உண்மையில் நிச்சயமாக அது வந்து அப்படி அவர்கள் அப்படி வளர்ந்தார்கள் என்றால் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் தமிழ் பொதுவாக அவர்கள் அவர்களுடைய அந்த குடையின் கீழ்தான் அவர்கள் உண்மையிலே தங்களை வளர்த்து கொள்ள முடிந்தது. நிச்சயமாக இவர்களுடைய அனுசரணையுடன் தான் இவர்கள் ஆரம்பத்திலேயே இவர்கள் இந்த தமிழீழ விடுதலை புலிகளை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அந்த அது நடந்திருக்கும். ஏனெனில் 1953 இனக்கலவரத்தின் பிற்பாடு 52-55 உறுப்பினர்கள் தான் விடுதலை இயக்கத்தில் இருந்தார்கள். திருவாளர் அமிர்தலிங்கம் அவர்கள் இந்தியா சென்றதின் பிற்பாடு இந்திரா காந்தியின் ஏற்பாட்டின்படி தான் இந்த இயக்கங்களுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை நான் இந்திரா நகரிலே திரு பிரபாகரனை சந்தித்த பொழுது கூட நியூஸ் வீக் அவரை இன்டர்வியூ பண்ணுவதற்காக காவல் இருந்தது. அந்த அளவுக்கு அமெரிக்க பத்திரிகை ஒரு விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது இன்டர்வியூ பண்ணக்கூடிய நிலைமைக்கு அங்கு இந்தியா விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டிருந்தது. அந்த ஏற்றுக்கொண்டிருந்த தன்மைக்கு முழு காரணமாக இருந்தவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவர்களுடைய செயற்பாடாகத்தான் இருந்தது என்பதை. இப்ப தமிழீழம் தொடர்பான ஒரு ஒரு வீரமிக்க பேச்சுக்கள் மற்றும் அது தொடர்பான ஒரு உருவேற்றல் ஏற்றி இந்த இளைஞர்களை ஆயுதமேந்த வைத்து இந்த தமிழ் தலைவர்கள் தங்களுடைய அரசியலை நடத்தினார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அது சரியா? இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நீங்கள் வடிவாக அவதானித்தால் நான் வட்டுக்கோட்டை தீர்மானம் இருந்த பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி அங்கத்தவர்களாக அந்த வட்டுக்கோட்டையில் பேசினேன். தமிழ் அதாவது தனி இள கோரிக்கை தமிழ் இள கோரிக்கையை முன்வைக்கும் பொழுதும் அவர்கள் சொன்னார்கள், இஃப் த சிங்கிளிஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட் அன் ஆல்டர்னேட்டிவ் வி வில் கோ பிஃபோர் த பப்ளிக் அண்ட் தென் கன்சிடர் இட் என்று. ஆனால் என்ன சொல்லுங்க இங்கே பிரச்சனை பிரச்சனை வந்து எழுத்தில் இருக்கிற சரி உணர்வு உணர்வு அதான் உணர்வு வந்து அவர்கள் அந்த உணர்ச்சியை ஏற்படுத்தினதினால் ஒரு ஒரு காலகட்டத்திலே நாங்கள் ஒட்டுக்கொள்ள வேண்டும். விடுதலை புலிகளுடைய வளர்ச்சி எவ்வளவு தீவிரமாக இருந்தது, டிஃபேக்டோ கவர்மெண்ட்டை கூட அவர்கள் நடத்தினார்கள். ஆனால் அதுக்குரிய அரசியல் தலைமை இருந்திருந்தால் அந்த டிஃபேக்டோ கவர்மெண்ட் ரியல் கவர்மெண்ட்டாக வந்திருக்கக்கூடிய நிலவு ஏற்பட்டிருக்கும். இது உண்மையிலே ஒரு துரதிருஷ்டமான விஷயம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழர் விடுதலை கூட்டணி அமிர்தலிங்கம் போன தலைவர்களுக்கும் இடையிலே இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது உண்மையிலே வந்து அது இப்படி நாங்கள் இந்த ஒரு நிலைமையிலே இப்பொழுது இருப்பதற்கு நிச்சயமாக அது காரணம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு புரிந்துணர்வு இல்லாத செயல்பட்ட விதத்தில் சொல்லுவார்கள். இதிலே நான் கூறுவதிலே ஒன்றும் நான் ஒழித்து கூறவில்லை. அமிர்தலிங்கம் ஒரு கட்டத்திலே கூறியிருக்கிறார், பகிரங்கமாக கூறப்பட்ட விஷயம்தான், சிறுபுள்ள வேளாண்மை
விடிந்தும் வீடு வந்து சேராது என்று அவர் கூறியிருக்கிறார். பல இடங்களிலே கூறியிருக்கிறார். விடுதலை புலிகள் தொடர்பாக இவற்றை நாங்கள் ஒரு ஒரு இனத்து ஒரு இயக்கத்துக்கு எதிரான பார்வையிலே பார்க்காமல் ஒரு இனம் சார்ந்த பார்வையிலே இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நமக்கு எங்களுடைய போக்கு இப்படி ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்ததற்கு நிச்சயமாக இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். நாங்கள் இனம் என்றதற்கு அப்பால் இயக்கம் என்ற ஒரு பார்வையிலே எங்களுடைய அரசியலை நோக்கியதுதான் இன்றைய நிலைக்கு ஒரு முக்கியமான காரணம் என்பது நிச்சயமாக உண்மை. இதே நேரம் ஒன்றை குறிப்பிட வேண்டும். அதாவது இந்தோ ஸ்ரீலங்கன் அக்கோர்ட் வந்த பொழுது திருவாளர் ரமதர்லிங்கம் அவர்கள் அரசாங்கத்தினுடைய தமிழ் பிரதிநிதிகளை நியமிக்கும் பொழுது தமிழர் விடுதலை கூட்டணிக்கு 2 பிரதிநிதிகள் மாத்திரம் இருந்த பொழுதும் ஏற்றுக்கொண்டார். விடுதலை புலிகளுக்கு 12 உறுப்பினர்கள். அந்த சமயத்திலே அவர் வெகு விட்டு கொடுக்கிற தன்மையுடன் தான் அவர் செயல்பட்டார். வழி இல்லாம போயிட்டுதா? இல்லை, அவர் என்னென்றால் அதை அரசாங்கத்திடம் கூட கேட்டு பெற்றிருக்க முடியும். ஆனால் அவர்களின் செயல்பாட்டினை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றதையும் அந்த நேரத்தில் அவர் உணர்ந்திருந்தார். இப்ப கடைசி காலத்துல அவர் வந்து ஒரு மன உளைச்சலா இருந்தாரா இந்த விடுதலை போராட்டம் இப்படி போகுதே என்று? எனில் அவர் எனக்கு சில சமயங்களில் கூறுவார், ஜசர் அரபாத்துக்கு உதாரணம் காட்டி கூறுவார், ஜசர் அரபாத்தை தீவிரவாதி என்றும் பயங்கரவாதி என்றும் உலகம் வர்ணித்தது. ஆனால் நாளடைவில் அவர் மாற்றமடைந்து அவர் ஐக்கிய நாடுகள் சபையிலே உரையாற்றத்தக்க நிலையிலே இருந்தார். அந்த நிலைக்கு எங்களுடைய விடுதலை இயக்கம் மாற வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்பினார். அதைத்தான் அவர் எதிர்பார்த்திருந்தார். துரதிருஷ்டவசமாக அந்த நிலை எங்கள் மத்தியில் ஏற்படாமல் போய்விட்டது. இப்ப இவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய லண்டன் கிளை தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நம்பிக்கையான ஒரு ஒரு கட்சியாக ஒரு தலைமைத்துவமாக தமிழர்களுக்கு இருக்கிறதா? இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பை விடுத்து வேறு ஒரு தலைமை தமிழர் மத்தியில் இல்லை, அதை நாங்கள் உணர வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே நான் அதை கூற வேண்டும். இந்தியன் பீஸ் அக்கோர்டுக்கு முதலாவதாக திரு ராஜீவ்காந்திக்கு ரமேஷ் பண்டாரி கூறியிருந்தார், கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணமும் கிழக்கு பாகிஸ்தானும் வடக்கு பாகிஸ்தானும் பிரிந்திருந்த மாதிரி தெண்டுக்கும் தொடர்பில்லை என்றும். ஏனெனில் சேருவெளி என்ற ஒரு கிராமம் சிங்கள கிராமத்தை இடையிலே பிரிக்கின்றது என்பதை காட்டி அதே நேரம் மற்ற வழியாலே தமிழ் இணைப்பு இருக்கின்றது என்பதை மறைத்து ரமேஷ் பண்டாரி கூறியிருந்தார். அதை அரசியல் அனுபவமற்ற ராஜீவ்காந்தியும் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த சமயத்திலே ஒரு 86 என்று எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, திரு ராஜீவ்காந்தி தஞ்சாவூருக்கு விஜயம் செய்த பொழுது திருவாளர் அமிர்தலிங்கம், திருவாளர் சம்பந்தன், திருவாளர் சிவசிதம்பரம் இவர் மூவரும் ராஜீவ்காந்தியுடன் அந்த பிளேனிலே பயணம் செய்த பொழுதுதான் அவருக்கு இந்த விளக்கத்தை கொடுத்து தமிழ் பிரதேசம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை விளங்கினார்கள். நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணி நாங்கள் அந்த ஐபிகே இந்த ஸ்ரீலங்கன் அக்கோர்டில் வடக்கு கிழக்கு இணையும் என்று எதிர்பார்க்காமல் இருந்த காலத்து கட்டத்திலே அந்த ஸ்ரீலங்கன் இந்தியன் அக்கோர்டில் வடக்கு மானமும் கிழக்கு மானமும் இணைக்கப்பட்டது ஒரு பெரிய சந்தோஷமான விடயமாகத்தான் நாங்கள் கருதினோம். ஏனென்றால் எங்களுடைய தமிழர் தாயகத்தை முதலாவதாக நிர்ணயிக்கக்கூடியதாக அந்த செயல்பாடு இருந்தது. அதிகாரத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் திருப்தி அடையாவிட்டாலும் தமிழர் தாயகம் என்றதை உறுதிப்படுத்துவதற்கான ஏற்பாடாக இருந்தது. இன்று அந்த தமிழர் தாயகம் சுருங்கப்பட்டிருக்கின்றது என்பதை அரசியல் அறிவுள்ளவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அந்த முன்னோக்கு திருவாளர் ரமதலிங்கத்திடம் இருந்தது என்பதையும் ஏற்றுக்கொள்வார்கள். 1981 நாச்சிமார் கோவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், அதுதான் பொதுவாக அரசியல்வாதிகள் என்றால் அதைத்தான் நான் இந்த கூற விரும்புகிறேன். பாரம்பரிய அரசியலிலிருந்தும் மிலிட்டன்சி உருவாவதற்கு திருவாளர் ரமதலிங்கம் எப்படி செயல்பட்டார் என்பதற்காக நாச்சிமார் கோயிலில் 1981 என்று நிற்கின்றேன். மாவட்ட சபை தேர்தலிலே அந்த தேர்தலை பரிஷ்கரிக்க வேண்டும் என்று இளைஞர்கள் முன்வந்த பொழுது அந்த மேடையிலே இருந்த பேசிக்கொண்டிருந்த திருவாளர் நாகராஜா அவர்தான் கேண்டிடேட். அவர் திருவாளர் ரமதலிங்கம் மற்றும் பலர் மேடையில் இருந்த பொழுது துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். மேடையை நோக்கி மேடையில் இருந்தவர்கள் எல்லோரும் விழுந்தடித்து கொண்டு போயிட்டார்கள். அந்த வேட்பாளர் உட்பட திருவாளர் அமிர்தலிங்கம்
அந்த மேடையை விட்டு இறங்காமல் நெஞ்சை நிமித்தி கொண்டு நின்றார். அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் என் டி செல்லத்துறை என்ற ஒரு மாநகர சேவை உறுப்பினர். அந்த அந்த வீரத்தை அப்படியான பல சம்பவங்களை நான் குறிப்பிட முடியும். இளைஞர்களை திருத்தி கொண்டு ஆமிக்காரர் வரும்பொழுது கட்சி அலுவலகத்துக்குள் அவர்கள் புகுந்தால் முதலாவதாக கதவில் வாசல்லே நின்று அவர்தலிங்கம் சொல்வார், என்னை தொடர்ந்துதான் போக வேண்டும். அப்படியான வீரனை அந்த பாரம்பரிய அரசியலில் நாங்கள் ஒரு நாளும் சந்தித்ததில்லை. அப்படியான மிகவும் ஆயுதம் தூக்காத ஒரு வீர மகனாகத்தான் தமிழ் மக்களிலே அவர் வாழ்ந்திருந்தார் என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவருடைய அரசியல் போக்கு ஆரம்ப காலத்திலிருந்து தமிழர்களுடைய அரசியல் தொடர்பான கவலை தொடர்ச்சியாக இருந்தது. இப்ப அவர் இப்ப இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? உண்மையிலே நான் இரண்டு விடயங்களை நான் இதிலே குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, அமுதலிங்கம் இருந்திருந்தால் நிச்சயமாக நான் இது எந்த விதமான சார்பும் இல்லாமல் திரு அமுதலிங்கத்தினுடைய அரசியலை பார்த்த அவருடைய அரசியல் போக்கிலே நான் கூறுகிறேன். அமுதலிங்கம் இருந்திருந்தால் நிச்சயமாக எனக்கு சந்தேகம் இந்த கட்டத்திலே நாம் இன்று இருப்போமா வந்திருக்க மாட்டோம் என்றுதான் நான் சொல்லுவேன். முதலாவது, சந்திரிகாவினுடைய அரசாங்க காலத்திலே யாழ்ப்பாணத்திலே இருந்து தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். நான் இன்றும் நான் மிக திடமாக கூறுவேன், என்னளவிலே நான் நம்புகிறேன், அமுதலிங்கம் இருந்திருந்தால் நிச்சயமாக அப்படி ஒரு கட்டம் ஏற்பட்டிருக்காது என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. மற்றது, இப்பொழுது கூட நடக்கின்ற இந்த அரசியல் இந்த நிலைமைகள் அமுதலிங்கம் இருந்திருந்தால் இது வேறு விதமாக இது அணுகப்பட்டிருக்கும். இப்படி ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக இவர்கள் இப்பொழுது அவர் ஒரு தமிழ் அரசியல் தலைமைகளை இப்பொழுது அரசாங்கம் நடத்துகின்ற விதத்தில் அமுதலிங்கம் போன்றவர்கள் இருந்திருந்தால் அப்படியான ஒரு நிலைமை வந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவர் அமுதலிங்கத்தினுடைய காலத்திலே அவர் பல போராட்டங்கள் சாத்வீகமாகவும் அல்லது ஆயுத போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருந்த வேளைகளிலும் கூட பலவிதமான பேச்சுக்களும் சமகாலத்திலே நடைபெற்று கொண்டுதான் இருந்தது. அந்த பேச்சுக்களிலே எல்லாம் கூட நிச்சயமாக அவர்கள் ஓரளவு வெற்றி பெற்ற அந்த வெற்றி நிறைவேற்றப்படவில்லையே தவிர அந்த பேச்சுக்கள் நிச்சயமாக ஒரு வெற்றியான கட்டத்தை அடைந்து பின்னர் அவை போயிருக்கின்றன. அது பண்டார நாயக்கா செல்வன ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தத்தில் இருந்து இந்த ஆயுத போராட்டங்கள் தொடங்கிய பின்னரும் கூட இந்திரா காந்தியினுடைய காலத்திலே ஜேஆர் ஜெயவர்தனாவோடு பல பேச்சுக்கள் நடைபெற்று ஒரு முடிவுக்கு வார காலகட்டத்திலே உண்மையிலே நீங்கள் இப்பொழுது சற்று நேரத்துக்கு முன்னதாக நாம் ஏன் விடுதலை புலிகளுக்கும் தமிழீழ விடுதலை கூட்டணிக்கும் இடையிலே ஒற்றுமை இல்லை, ஏன் இந்த போட்டி என்று. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் திரு அமுதலிங்கம் இவர்களுடன் ஒத்துப்போவதைத்தான் விரும்பினார். அதற்காக நாம் பல வாய்ப்புகளை நாம் இழந்திருக்கிறோம். திரு ஜே ஆர் ஜெயவர்தனாவுடன் மேற்கொண்ட இந்திரா காந்தியினுடைய அனுசரணையோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த கட்டத்திலே அமுதலிங்கம் இந்தியாவுக்கு போவதற்காக கிளம்பினர். திரு காமிநாயக்கா மூலம் அந்த பயணத்தை சில தினங்கள் பின்போட கூட ஜே ஆர் ஜெயவர்தனா கேட்டிருந்தார். ஆனாலும் திரு அமுதலிங்கம் அந்த பேச்சிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு இந்தியா சென்றார். எதற்காக என்று என்றால் திரு பிரபாகரனுடன் அந்த ஒரு முடிவை எட்ட முதல் பிரபாகரனுடன் பேச வேண்டும் என்ற காரணத்துக்காக அவர் அந்த பேச்சுகளில் இருந்து இந்தியா போனார். அதோடு அந்த பேச்சுவார்த்தை முடிந்தது. இப்படி பல தடவைகள் இவன் அமுதலிங்கம் கொலைக்கு கூட அந்த கொலையிலும் கூட பின்னணியிலே பல விஷயங்கள் இருக்கின்றன. என்ன விஷயங்கள் அது? உண்மையிலே வந்து அது சில ஒரு சில இந்தியா சில நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் எடுத்த வேளையிலே தான் அந்த முடிவு அது சில சமயங்களிலே ஒரு அமுதலிங்கத்துக்கு சாதகமாக அல்லது அந்த பெருமையை அமுதலிங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக வரும் என்ற ரீதியிலே அந்த முடிவு எடுக்கப்பட்டது. அது உண்மை. இது அவர் அமுதலிங்கம் கொல்லப்பட்ட நேரத்திலே இந்தியா டுடே சஞ்சிகை எழுதியது சவுத் ஏசியாவினுடைய அரசியல் மாற்றி எழுதப்பட கூடிய சந்தர்ப்பம் வந்து அவருடைய கொலையால் மாற்றி எழுதப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே என்றால் அது உண்மையாகவும் இருக்கலாம் ரூமராகவும் இருக்கலாம். இந்தியா ஒரு டிஃபேக்டோ ஒரு யூனிலேட்ரல் டிக்ளரேஷனை செய்து திருவாளர் அமுதலிங்கத்தை இதை சுயாட்சி உருவாக்கப் போகிறார் என்ற ஒரு உருவாக்கப் போகின்றார்கள். அதில் திரு அமுதலிங்கத்தை தலைவராக்கப் போகின்றார்கள் என்ற பிராந்தியை அதாவது ஒரு பயத்தையும்
ஒரு ரூமரையும் அதை வதந்தியையும் கிளப்பினதின் பிரகாரம் தான் அந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்தது என்று. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் பல சந்தர்ப்பங்களில் துன்பியலான நிகழ்ச்சிகள் நடந்தது என்று ஏற்றுக்கொண்டவர்கள் திருவாளர் ரமலிங்கத்தினுடைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சரித்திரத்திலே துன்பியலான சம்பவம் என்று பலர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் விரைவில் வரும். அந்த திரு ரணசிங்கம் அவர்கள் கூறிய அந்த சந்தர்ப்பத்திலே உண்மையிலே அதை அது வதந்தி என்று கூறலாம், அது சில விஷயங்கள் நடந்தே தான் இருக்கின்றன. அதுக்கு ஆதாரமாக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்குள்ளாக பெருந்தொகையான இந்திய இராணுவம் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட நான் கூற வருவது அதுதான், அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அமுதலிங்கம் பிரபாரனை பற்றி சில அந்த முடிவுகளை எடுக்க முன்னர் சில கலந்துரையாடல்களை பிரபாரனுடன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்தியாவுக்கு தெரிவித்திருந்ததாகவும், ஆனாலும் அந்த காலகட்டத்திலே அப்பொழுது வந்து பிரேமதாசா ஜனாதிபதியாக இருந்தார், ஒரு குறித்த காலத்துக்கு முதல் இந்திய இராணுவம் இலங்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு காலக்கெடுவை அவர் விதித்திருந்தார். அந்த காலக்கெடுவுக்கு முன் அப்படி ஒரு காலக்கெடு இருந்த நிலைமையிலே அதற்கு முன்னதாக சிலவற்றை இந்தியா செய்ய நினைத்ததாகவும், அதற்காக திரு அமுதலிங்கம் மீது அந்த வற்புறுத்தல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட திரு அமுதலிங்கம் பிரபாகரனை அது தொடர்பாக கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற கருத்தை இந்தியாவுக்கு தெரிவித்திருக்கிறார். இப்ப இவ்வாறான ஒரு ஒரு தலைவர் தொடர்ச்சியாக நினைவு கூறப்பட வேண்டியவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அது அவருக்கு அமுதலிங்கத்துக்காக என்பதில்லை, நம்முடைய இனத்துக்கு நிச்சயமாக தேவை. பிரபாகரனுடைய சரித்திரம் எழுதப்பட வேண்டும், அதே ஒவ்வொருவருடைய அரசியல் தலைவர்கள் ஒரு உன்னதமான தலைவர்களுடைய சரித்திரம் நிச்சயமாக எழுதப்பட வேண்டும். இலங்கையினுடைய வரலாற்றிலே இலங்கை குறி சிறப்பாக தமிழர்களுடைய வரலாற்றிலே நிச்சயமாக அமுதலிங்கத்துக்கு சிறப்பான இடம் உண்டு. அந்த அமுதலிங்கம் மூலம் தமிழினா நிச்சயமாக ஒரு பெருமையையும் ஒரு உத்வேகத்தையும் நிச்சயமாக பெற முடியும். ஏன் இந்த தொகுப்புக்கு நீங்கள் தொகுத்த தொகுப்புக்கு வரலாற்றின் மனிதன் என்று பெயர் வைத்தீர்கள்? இது மிக இலகுவானது. ஏனென்றால் ஒரு இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை திரு அமுதலிங்கத்தை தவிர்த்து எழுத முடியாது. ஆனால் இதிலே ஒரு நம்முடைய பெரிய மிக பெரிய துர்பாக்கியம், அந்த சரித்திரத்தை எழுதியிருக்கக்கூடிய ஒரே ஒருவர் அமுதலிங்கம். ஆனால் அந்த சரித்திரத்தை எழுதாமல் போனது உண்மையிலே ஒரு பெரிய இழப்பு, துர்பாகியம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது, நான் சென்னையிலே அவருடன் கூட இருந்த காலத்திலே அவருடைய அந்த அரசியல் வரலாற்றை எழுதும் பொருட்டு 100 கேள்விகளை அவருக்கு கொடுத்திருந்தேன். அதற்கு மறுமடி எழுதி கொண்டிருக்க கூட அவருக்கு நேரம் இல்லாமையினால் அவ்வளவு அரசியல் தாக்கங்கள் இருந்தது. அந்த 100 கேள்விகளுக்கும் அவர் விளக்கம் அளித்திருந்தார் என்றால் அந்த அவருடைய அரசியல் வரலாற்றுடன் தமிழருடைய அரசியல் வரலாறும் முழுமை பெற்றிருக்கலாம் அந்த காலகட்டம். நன்றி மாலை, இந்த கலந்துரையாடலில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களுக்கு வணக்கம். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.